வணக்கம். நான் பாபுஜி முதியோர் இல்ல சேர்மன் பேசுகிறேன். அதாவது இந்த ஓல்டேஜ் ஹோமில் ஹோம் ஆரம்பித்து இந்த இயரோட 25 இயர்ஸ் சில்வர் ஜூப்ளி நாங்கள் செலிப்ரேஷனுக்காக வச்சு இருக்கோம். இந்த ஓல்டேஜ் ஹோமில் வந்துட்டு ஒரு 35 மெம்பர்ஸ் இருக்காங்க, அதுக்கு மேலேயே இருக்காங்க. ஸோ வரவங்களை எங்களால் சேர்க்குற அளவுக்கு அந்தளவுக்கு இடம் இல்லை, வசதி இல்லை. அடுத்து வந்து எங்கள் இந்த ஓல்டேஜ் ஹோமை ஸ்டார்ட் பண்ணது வந்து என்னுடைய அம்மா தான். அவங்க இறந்துட்டாங்க. அவங்க இறந்த பிறகு எங்களுக்கு சொல்லிட்டு போன ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஓல்டேஜ் ஹோம் வந்து நீங்கள் கடைசி காலம் வரைக்கும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இதை நீங்கள் பண்ணணும், ஏன்னா இதில் வந்து ஒரு ஆத்ம திருப்தி இருக்குது, இதை நீங்கள் கடைசி வரையும் விடாமல் பண்ணணும். எவ்வளோ முதியோர்கள் வந்து பிள்ளைங்களாம் விட்டுட்டு போயிடுறாங்க, அவங்கள பார்க்கறது இல்லை, ரோட்டில் விட்டுட்டு போகிறாங்க, இல்லை வீட்டில் வச்சுக்க முடியாமல் கொண்டு வந்து ஓல்டேஜ் ஹோம்லலாம் சேர்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு நம்ம வந்து முதியோர் இல்லத்தில் வந்து நம்ம ஆதரவு கொடுத்து அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்றது தான் எங்கள் அம்மாவுடைய ஆசையும் கூட, அதை தான் நாங்கள் நிறைவேற்றிட்டுருக்கோம். ரெண்டாவது, இது ஆரம்பிக்கும் போது ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதை ஸ்டார்ட் பண்ணோம். இது ஏன்னா இது ரெண்ட்டுக்கு எடுத்து தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அது பண்ணும்போது ஒரு 2-3 பேர் அந்த மாதிரி வந்து சேர்ந்தாங்க. சேரும்போது அம்மாவே வந்து இது என்னோடய அம்மா தான் இது சமைச்சு கொடுத்துக்கிட்டு அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ எந்த இதுவும் இல்லை அவங்களுக்கு. செஞ்சிட்ருக்கிறப்போ அடுத்து அவங்களுக்கு முடியாமல் இறந்துடும் இதை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை நாங்களும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணிட்டு தான் இருக்கோம். அதாவது முதியோர்கள் வந்து இந்த ஓல்டேஜ் ஹோம் வர காரணமே வந்து பிள்ளைங்க வந்து தன்னுடைய தாய் தகப்பனை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கறது இல்லை. எல்லாரையும் நம்ம சொல்ல முடியாது, கொஞ்சம் பேர் இருக்க தான் செய்கிறாங்க. அதே மாதிரி யாருமே இல்லாமையே இருக்கிறாங்க முதியோர்கள். அப்போ அவங்க என்ன பண்ண முடியும்? முதியோர் இல்லத்துக்கு தான் வர முடியும். ஸோ முதியோர் இல்லம் வந்து ஒரு விஷயத்தில் வந்து நல்லதாகவும் இருக்குது, இன்னொரு விஷயத்தில் அது வந்து முதியோர் இல்லத்தில் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம், அவங்களுக்கு கஷ்டம். இப்போ நாங்கள் பார்க்கறது எங்கள் நாங்கள் சந்தோஷத்தோடு பார்த்துட்ருக்கோம், அவங்க இந்த இடத்துல வந்து எவ்வளோ மன கஷ்டத்தோடு இருக்காங்க, அதுதான் வந்து நமக்கு அவங்களுடைய கஷ்டம் நமக்கு புரியாது. அதனால் அவங்க இருந்துட்டுருக்காங்க. இந்த முதியோர் இல்லம் வராமல் இருக்கணும்னா முதல்ல வந்து பிள்ளைங்க வந்து பெற்றோர்களை வந்து முதியோர் இல்லத்தில் சேர்க்கறத நிறுத்தணும், வீட்டில் வச்சு பார்க்கணும். இப்போ முதியோர் இல்லத்தில் வந்து பெரியவங்ககிட்ட நம்ம பேசும்போது என்ன அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க, அதாவது முதியோர் இல்லத்தில் கஷ்டப்படல, வீட்டில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா மருமகள் மாமனார் மாமியார் அவங்கள பார்க்கறதில்ல, மகனும் வந்து அவங்களும் பார்க்கறதில்ல. அப்படி இருக்கும்போது அவங்களே ஒரு சிலர் வந்து இந்த முதியோர் இல்லத்துக்கு வரணும் போது நாங்களே போயிடுறோம் அப்படின்ட்டு வந்து சேர்றவங்களும் இருக்காங்க. யாருமே இல்லாதவங்களும் வந்து இங்கே சேர்ந்துருக்காங்க. நாங்கள் வந்து இதை வந்து முதியோர் இல்லத்தை நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து வந்து அவங்களுக்கு சாப்பாடு எல்லாமே அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். வெளியிலேருந்து டோனர்ஸ் வந்து ஒரு ஒருத்தர் வந்து சாப்பாடு அரிசி பருப்பு அந்த மாதிரி கொஞ்சம் ஏற்றுக்குவாங்க, அதையும் பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல உள்ள கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க, செஞ்சிட்ருக்காங்க. அது வந்து அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. அந்த திருமணம் பர்த்டே அந்த டைமில் வந்துட்டு எல்லாரும் வந்து பார்க்கணுன்னு அவங்க ரொம்ப ஆசைப்பட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்க்கும்போது அது அவங்க வந்து சந்தோஷமாக இருக்காங்க. அன்றைக்கி வந்து வீட்டில் இருக்க ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்குது. செகண்ட் வந்து இந்த முதியோர் இல்லத்தில் வந்து சேர்ந்துருக்கவங்க இது வந்து ஒரு 25 வருஷமாக இதை நடத்திக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து எத்தனையோ பேர் இறந்துருக்காங்க, அதாவது ஒரு 350 பேருக்குள்ளே இறந்துருக்காங்க. அதில் நாங்களே வந்து அவங்கள அடக்கம் பண்ணியிருக்கோம், கண் தானம் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி அவங்களே சொல்லிடுவாங்க, அவங்க என்னுடைய கண்ணை வந்து தானமாக கொடுத்துருங்க அப்படி சொல்கிறவங்கள தான் நாங்கள் ஸ்பான்சர் பண்ணிடுறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி இறந்துட்டால் வந்து சில பிள்ளைங்க வந்து வர்றது கிடையாது, அவங்கள வந்து பார்க்கறதுக்கு வர்றது கிடையாது. வந்து நம்ம சொல்லிட்டோம் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சிலர் வந்து இல்லை நீங்களே எடுத்துடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியே நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
கவுன்சிலிங் ஹாஸ்பிட்டல்லேருந்து சில ஹாஸ்பிட்டல்லேருந்து வருவாங்க. ஸோ அதாவது மெடிக்கல் அவங்களுக்கு மெடிக்கல் அவசியம் தேவைப்படும். இப்போ மந்த்லி ஒன்ஸு ரொம்ப முடியாமல் போனாங்கன்னா டாக்டர் வந்து பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிற வசதி எங்களுக்கு அந்தளவுக்கு வண்டியோ எதுவுமே கிடையாது. அர்ஜெண்ட்டு கூப்பிட்டோம்னா வரத்துக்கு லேட் ஆகும். ஸோ அந்த மாதிரிலாம் நாங்கள் இந்த ஸ்ட்ரகிள்லாம் நாங்கள் அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம். அவங்கள வந்து ஒரு சிலர் கூப்பிட்டு போயிருக்காங்க. அதாவது ஒரு தப்பு உணர்ந்தாலும் சில பேருக்கு பேசுவேன், அவங்ககிட்ட பேசுவேன், ஏன் உங்கள் அப்பா அம்மாவை விடுறீங்க அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க சிலர் நம்ம அட்வைஸ் கொடுக்கும் போது அவங்க கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஒரு ஒரு சிலர் வந்து இல்லை ப்ராப்ளம், எங்கள் வீட்டில் வச்சுக்க முடியாத ப்ராப்ளம், அந்த மாதிரி குழந்தைங்க இருக்குது, எங்கள் ஒய்ஃபு பார்க்கல, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ரீசன் நிறைய சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களே இவங்க முதியோர்களே வந்து வெறுத்துடுறாங்க. ஏன்னா நம்மளை வந்து ஒதுக்குறாங்க, ஒரு நல்லது கெட்டதுக்கெல்லாம் அவங்க வெறுக்கிறதுனால தள்ளி வைக்கிறதுனால அதுக்கு நாங்கள் எங்கேயோ போயிருக்கோன்ற மாதிரியும் வந்து இந்த மாதிரி முதியோர் இல்லத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அது மாதிரி அது ஒரு சிலர் நாங்களே போய் கூட்டிகிட்டு வர்றதும் இருக்குது, ஒரு சிலர் தானாக அவங்களே வந்து முன் வந்து இந்த போர்டு பார்த்து யாராவது சொல்லி அந்த மாதிரி வந்து சேர்கிறவங்களும் இருக்காங்க. அடுத்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அந்த மாதிரி யாராவது காணா போயிட்டா இல்லை எங்கேயாவது இருந்தால் எங்களுக்கு வந்து கொண்டு வந்து விட்டுட்டு போவாங்க. ரோட்டில் இருக்கிறவங்க யாராவது சொன்னாலும் கொண்டு வந்து விட்டுட்டு போவாங்க. இந்த மாதிரிலாம் வந்து இங்கே சேர்ந்துருக்காங்க. எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு தான், அதாவது எங்களுக்கு டோனர்ஸ் கம்மி தான். ஸோ அது கொடுக்கறது பொறுத்து அவங்களுக்கு நாங்கள் செய்கிறோம். அதனால் இல்லைனால எங்கேயாவது கேட்டாவது கண்டிப்பாக அதை நாங்கள் அவங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக படுத்தணும். ஏன்னா அவங்களுடைய கடைசி இது தரணும். ஏன்னா சாப்பாடு வந்து முக்கியமானது, இருக்கிற இடம் முக்கியம். ஸோ அது மட்டும் அவங்களுக்கு ரொம்ப இப்போ எதுவுமே அவங்களுக்குடைய ஆசைகள் எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் எல்லாட்டையும் கேட்டு நாங்கள் அதை பண்ணிகிட்ருக்கோம். அவங்கள பார்க்கறதுக்கு எங்களுக்கு சரியா இருக்கும். நைட் அண்ட் டே யாருக்காவது முடியல அப்படின்னா நானே இங்கே இருந்து நைட் அண்ட் டே இருப்பேன், இல்லைனா ஒரு ஒருத்தர் வார்டன் இருப்பாங்க அவங்க பார்த்துக்கணும். நீட்ஸு ஒரு நாளைக்கு வந்து எப்படியும் ஒரு 10,000 ஆகும். ஸோ அவங்களுக்கு சாப்பாடு செலவு கரண்ட், அதாவது எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு மருந்துலாம் வந்து தேவையானது வந்து சில பேர் எங்களுக்கு உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப இல்லைனா கொஞ்சம் அவங்களுக்கு உதவி பண்ணுறாங்க, இல்லைன்னா கேட்டு வாங்கி கொடுத்துருவோம். ஆமாம், அது மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கொரோனா டைமில் வந்துட்டு கோவிட்ல நாங்கள் ரொம்ப ரொம்ப ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டோம். ஏன்னா யார் உதவி எங்களுக்கு கிடைக்கல, எங்களாலையும் வர முடியாத சூழ்நிலாம் வந்தது. ஸோ அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்தாங்க. இங்கே வந்து 60 94-95 வரையும் இருக்காங்க. இதில் வந்து ஹேண்டிகேப்ட் இருக்காங்க, பிளைண்ட் இருக்காங்க, பெட்ரிடன்னு இருக்காங்க. இப்போதைக்கு எங்களுக்கு உடனே தேவைப்படுறதுன்னு சொல்லும் போது எங்களுக்கு ரெண்ட் கொடுத்து எங்களால் இருக்க முடியல. ஏன்னா இந்த 25 இயர்ஸாக ஒவ்வொரு இடமா நாங்கள் போயிட்டுருக்கோம். ஒரு 5 இயர்ஸ் இருக்கிறது ஒரு இடத்துல, அடுத்து நெக்ஸ்ட்டு அவங்க காலி பண்ண சொல்லுவாங்க, ஏன்னா பக்கத்தில் இருக்கவங்க டிஸ்டர்பாக இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லும் போது ஒவ்வொரு இடமா போயிட்டுருக்கும் போது அது அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். பெரியவங்களுக்கு வேறு இடம் மாறும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் எங்களுக்கு இந்த இவ்வளோ வருஷத்துக்கு ஒரு இடம் எங்களால் வாங்கக்கூடிய சக்தி எங்களுக்கும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து எங்களுக்கு டோனர்ஸும் அந்தளவுக்கு எங்களுக்கு இல்லை. அதனால் அதுதான் எங்களுக்கு இப்போது முக்கியமாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடுக்கும் கொஞ்சம் கஷ்டம் இருக்க தான் செய்யுது. அந்த மாதிரி ஆமாம், எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க.
ஃபேமிலி சப்போர்ட்டும் ஒரு பலமா இருந்தா தான் இந்த அளவுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா, அவங்க இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. அவங்க எல்லாருமே எங்க ஃபேமிலி, எங்க சிஸ்டர் ஃபேமிலி எல்லாருமே இதுல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. வெஜிடேரியன் மட்டும்தான் இதுல அதிகமா நாங்க பண்ணிட்டு இருக்கோம் எதுவுமே, ஏன்னா அவங்க எல்லாருமே வயதானவங்க. ஸோ அதனால எப்பவுமே வெஜிடேரியன் தான். ஆமா ஆமா, ஹைஜீனிக் தான் கொடுத்துருவோம். அவங்களுக்கு என்ன தேவையோ, அவங்க என்ன கேக்குறாங்களோ அதை கண்டிப்பா நாங்க பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதாவது கண்டிப்பா இந்த முதியோர் இல்லத்துல, முதியோர்கள் வந்து வீட்டுல இருக்க பேரண்ட்ஸை நீங்க கொண்டு வந்து விடக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு எவ்வளவு ஆசைகள் இருக்கும், நம்ம எவ்வளோ ஆசைப்பட்டு நம்மளை எப்படிலாம் அவங்க கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. அவங்க அன்னைக்கு நம்மளை நினச்சிருந்தா நம்மளை போயிட்டு எங்கேயாவது அனாதை இல்லத்தில் சேர்த்துருந்து படிக்க வச்சுருந்துருக்கலாம். ஆனால் அவங்கள வந்து நல்லா படிக்க வச்சு எல்லா சந்தோஷமும் கொடுத்த பெற்றோரை வந்து கண்டிப்பாக முதியோர் இல்லத்தில் விடக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். முதியோர் இல்லமே இருக்கக்கூடாது, இன்னும் வருங்காலத்தில் முதியோர் இல்லம் இருக்கக்கூடாது. அது மாதிரி அப்படி ரோட்ல இருக்கிறவங்களுக்கு கூட நம்மளால முடிஞ்ச உதவி எல்லாருமே சேர்ந்து கொடுத்து அவங்கள ஒரு இடத்த பாதுகாத்து கொடுக்கலாம் தவிர, ஆனா முதியோர் இல்லைன்னு மட்டும் இருக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன். இந்த முதியோர் இல்லத்துல வந்து ஒரு சிலர் வந்து நாங்க பாத்துக்கிறோம், எங்ககிட்ட விட்டுருங்கன்னு சொல்லி இருக்கிறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி நல்ல உள்ளங்களும் இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு இங்கிருந்து ஒரு 10 பேர் இந்த 25 இயர்ஸில் 10 பேரை வந்து தத்தெடுத்துருக்காங்க, தத்தெடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் நல்லா இருக்காங்க. அதே போல் இந்த முதியோர் இல்லத்துக்கு வந்து இந்த தில்லைகா, அதாவது இந்த ஏரியா, அதாவது நாங்கள் இருக்கிறது வந்து தில்லை கங்கா நகர் பழவந்தாங்கல்ல இருக்கு இந்த இடம். இங்கே இருக்கிறது வந்து ஒரு சிலர் ரொம்ப மந்த்லி மறக்காம அவங்கள, அதாவது எங்களுக்கு சாப்பாடு இல்லைன்ற அளவுக்கு இல்லாமல் மந்த்லி அரிசி, அதை அந்த இங்கே வந்ததுலேருந்து நாங்கள் வந்து இங்கே ஒவ்வொரு இடமா மாறி மாறி தான் வந்துட்டுருக்கோம். அப்போ வர்றப்போ இந்த ஏரியாவில் வந்துட்டு முக்கியமாக ஒருத்தருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இதன் மூலயமா அவர் வந்து ஒவ்வொரு மந்த்தும் எங்களுக்கு ரைஸ் கொடுத்துட்ருக்காரு, அதுக்காகவும் இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். எல்லாருமே பொதுவாகவே இந்த ஏரியாவில் வந்து ஏதோ நாங்கள் கேட்கும் போதெல்லாம் உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அனைவருக்கும் நான் நன்றியை சொல்கிறேன். அதாவது உங்களால் முடிஞ்ச உதவி இந்த இல்லத்திற்கு செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறவங்க, இந்த இல்லம் வந்து பாபுஜி முதியோர் இல்லம், தில்லை கங்கா நகர், 12th Street இருக்குது, பழவந்தாங்கல். என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 9884267357. இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க. ஐயா, உங்க பேர் என்ன? ஐயா ரமணா. இங்க எவ்வளவு ஆண்டு காலமா இருக்கீங்க? 16 வருஷமா இருக்கிறேன். 16 வருஷம். 16 பாபுஜி முதியோர் இல்லத்துல. ஆமா. இங்க எப்படி ஃபெசிலிட்டி எல்லாம் நல்லா பண்ணி தராங்களா? எல்லாமே நல்லா இருக்கு, எல்லா ஃபெசிலிட்டிஸும் நல்லா இருக்கு. இங்க வந்ததுக்கு என்ன காரணம் ஐயா? காரணம் ஒன்றும் இல்லை, என் பசங்க 2 பேரும் ஃபாரினுக்கு போயிட்டாங்க, என் ஒய்ஃப் இறந்துட்டாங்க, அதனால நான் இங்கே வந்துட்டேன். நீங்கள் விருப்பப்பட்டு தான் இங்கே வந்து? ஆமாம், நான் எனக்கு விருப்பமாக இருந்து தான் வந்தேன். இப்போ இங்கே எல்லாமே நல்லா இருக்குது உங்களுக்கு, சுற்றுச்சூழல் எல்லாம் எல்லாமே நல்லா இருக்கு? ஆமாம், எல்லாமே நல்லா இருக்கு. இப்போ உங்களுக்கு இது உடனடியாக தேவைப்படுற எதனா விஷயங்கள் இருக்கா? இப்போ பார்த்துட்டு இருக்கிறவங்க ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா உங்களுக்கு ஏதாவது எல்லாருக்கும் தேவைப்படுற விஷயங்கள் என்ன இருக்கு? இவங்களுக்கு எல்லாருக்கும் தேவைப்படுறதும் உடம்பு தரலன்னா மாத்திரை எல்லாம் வேணும், அப்புறம் இந்த பெட்ஷீட்டு இதெல்லாம் வேணும், அதெல்லாம் இறங்கிப்படுத்தி கொடுத்தாங்கன்னாக்கா நல்லா இருக்கும். ஐயா, உங்க பேர் என்ன ஐயா? என் பேர் மாணிக்கம். மாணிக்கம், இங்கே எவ்வளோ ஆண்டு காலமா இருக்கீங்க? இங்கே 10 வருஷம் ஆச்சுங்க. 10 வருஷம். 10 வருஷம் ஆச்சு. நீங்கள் என்ன பிரச்சனையால இங்கே வந்திருக்கீங்க ஐயா? எனக்கு ஒரு கரண்ட் ஆக்சிடெண்ட்டில் கண்ணு போயிடுச்சு, பார்வை இல்லை, அதனால் வீட்டில் பார்க்குறக்கு ஆள் இல்லை, பார்க்க முடியாது. ஏன்னா பொண்ணுங்க கல்யாணம் ஆகிட்டாங்க, ஒய்ஃபுக்கு கொஞ்சம் கை கால் கொஞ்சம் இது வாதம் இது வந்து கொஞ்சம் இது
அதனால் அவங்களாலையும் கொஞ்சம் பார்க்க முடியாது, கஷ்டம். அதனால் சரின்னு சொல்லி என்னை இங்கே கொண்டு விட்டாங்க. இங்கே இவங்கெல்லாம் நல்லா பார்த்துக்குறாங்க. இப்போ வீட்டில் சூழ்நிலை சரியில்லாதனால இங்கே வந்த சூழ்நிலை ஆயிடுச்சு. ஆமாம். இப்போ இங்கே என்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்களா உங்களுக்கு, எப்படி அனுபவம்? இங்கே எல்லாத்துக்கும் பண்ணுற மாதிரி தான், ஏன்னா 10/11/11 அப்படி தான், தனித்தனியாக எல்லாம் பண்ண முடியாது. இங்கே எல்லாத்துக்கும் பண்ணுற மாதிரி தான் நமக்கும் பண்ணுறாங்க. ஆனால் பெட்டு, ஃபேனு, படுக்கிறதுக்கு, பாத்ரூமு எல்லா வசதி இருக்குது. வசதிக்கு ஒன்றும் குறைச்சல் அதிலெல்லாம் எந்த குறையும் கிடையாது. குறை வைக்கல அவங்க, அது சந்தோஷமாக எதாவது அப்படி. இப்போ உங்களுக்கு உடனடி தேவையாக எதுனா இருக்குதுங்களா, எல்லாருக்கும் தேவைப்படுற விஷயங்கள்? எல்லாத்துக்கும் தேவைப்படுற மாதிரி மருத்துவங்கிறது அது அப்பப்போ கம்பல்சரி தேவை தான். ஏனுங்கன்னா எல்லாம் வயசானவங்க 90, 94, 93 இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க, 85 இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு எந்த நேரத்தில் ஏதாவது சொல்ல முடியாது. ஆனால் டாக்டர் ட்ரீட்மெண்ட்டு கண்டிப்பாக அவசரம். அது எப்போ கூப்பிட்டாலும் ஓடியாடுற மாதிரி இருந்து சொல்லிச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஏன் இந்த மாதிரிலாம் கொண்டாந்து விடுறாங்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு ஆள் குறையும் இதுதான் சொல்கிறாங்க. வீட்டில் பார்த்து காலில் அவங்க கல்யாணம் ஆகி செட்டில் ஆகிட்டாங்க, புள்ள கொஞ்சம் வேலை விஷயமா வெளியூர் போயிட்டான், பார்த்துக்க வீட்டில் ஆள் வயசாயிருச்சு, அதனால் அவன் பணம் கட்டி ஏதோ செலவு தர்றோம், நீ அங்கே போய் இருங்கோ அப்படி இப்படி சொல்லி கொண்டு விட்டுறாங்கோ அப்படின்னு குறிப்பிட்டு எல்லாம் கொஞ்சம் பேர் சொல்கிறாங்கோ. சரி, அப்போ நான் நினச்சேன் என் கண்ணில் சரியில்லாதனால தான் நான் வந்தேன், என்னை கொண்டு விட்டாங்கோ. அவங்க பொண்ணுங்கோ கல்யாணம் போய் புருஷனோட சேர்ந்துருப்பாங்கோ, அதுக்கடையில் நம்ம டிஸ்டர்பாக இருக்கக்கூடாது. நம்மளை எப்படி கொண்டு விட்டாங்களோ அதே மாதிரி சூழ்நிலை அவங்களுக்கு இருக்கலாம், அதனால் வந்திருக்கிறாங்க அப்படின்னு மனசில் நினச்சிக்குவேன். கரெக்டு தான். ஸோ இங்கே உங்களுக்கு எந்த குறையும் இல்லை, நல்லா திருப்தியாக இருக்குது? இங்கே இப்போ வரைக்கும் எந்த குறையும் கிடையாது, நல்லா தான் இருக்குது. இதுக்கு மேலே நல்லா தான் போகணுன்னு தான் நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா 10 வருஷமாக நான் பார்த்ததில் படிப்படியாக எந்த அளவு வந்திருக்குதோ அந்த அளவுக்கு வந்திருக்குது. ஆனால் இதுக்கு மேலேயும் கொஞ்சம் நல்லபடியாக போச்சுன்னு சொல்லிச்சுன்னா, இப்போ இருக்கிற 10-20 பேர்த்தினால அது மாதிரி இன்னொரு 10 பேர்த்த சேர்த்து வச்சுக்கிட்டு முடியாதவங்க எங்கேயாவது அங்கங்கே இருப்பாங்கல்ல, எங்கேயாவது ரோட்டோஸ்லோடு உட்காந்துருக்குறாங்க, கொண்டு விடுற காலில், அதனால் ரோட்டோஸ்லோடு உட்காந்து ஏதோ பண்ணுறாங்க. கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம வாங்க வாங்க அப்படின்னு கூட்டியாந்து இன்னொரு 10 பேர்த்த சேர்த்தா கூட சந்தோஷமாக இருக்கும். அம்மா உங்கள் பேர் என்னம்மா? பி லலிதா. இங்கே எவ்வளோ ஆண்டு காலம் இருக்கீங்க? 2.5 வருஷம் ஆகுது. 2.5 வருஷம் ஆகுதுங்களா? இங்கே எப்படி நல்லா இருக்குதுங்களா உங்களுக்கு எல்லாம் சுற்றுச்சூழல்? குறைய இல்லைப்பா, மேடம் தான் எங்களுக்கு அம்மாவே, ரெண்டு பேருமே தான். சாப்பிட்டு எல்லாம் முடிச்சிட்டிங்களா? நல்லா திருப்தியா? சாப்பாட்டுலாம் எந்த குறையும் கிடையாது. இப்போ நீங்கள் என்ன காரணத்தினால இங்கே வந்துடுங்க? வீட்டில் ஆள் இல்லை பார்க்க, பொண்ணு குழந்தைங்களை பார்த்துக்கணும், ஃப்ளாட்டில் 4 பேர் தான் இருக்கணும், அதனால் மெம்பர்ஸ் நிறைய இருக்கணும்னு அதனால சேர்த்துருக்கோம். இங்கே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதுங்களா எல்லாமே? ஆ, எல்லாமே இருக்குது, எல்லாமே திருப்தியாக இருக்குதுங்க. இப்போ சாப்பாடு எல்லாமே குறை, வருமானம் கம்மி, வாடகையும் கொடுக்கணும், வாடகை கொடுக்கணும், கரண்ட்டு பில்லு கட்டணும், டிவிக்கு கட்டணும், அதனால் கொஞ்சம் ப்ராப்ளம். உங்கள் பேர் என்ன ஐயா? இது என்ன? இங்கே எவ்வளோ ஆண்டுகளாக இருக்கீங்க? 7 வருஷமா. 7.5 இயர்ஸ். உங்கள் சொந்த ஊர் எது? சீர்காழி. சீர்காழிங்களா? இங்கே எவ்வளோ ஆண்டு இப்போ இங்கே எப்படி இருக்குது உங்களுக்கு ஃபெசிலிட்டி? நல்லா இருக்கு. இந்த சாப்பிட்றதுக்கு ஒரு மீன கட்டடம் வேணும், இது வாடகை கட்டடம், அதனால் எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்குது. இங்கே தேவை எது வந்து அதனால் குறையுது, அதனால் எங்களுக்கு சொன்ன கட்டடம் இருந்தாக்க அது வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும் எங்களுக்கு, அது மட்டும்தான் எங்களுக்கு. அதனால் டோனர்ஸ் வந்து யாராவது முன்னு ஃப்ரீ இடம் கொடுத்தாக்க இந்த எக்ஸ்பென்சஸை கொஞ்சம் குறைக்கும், எங்கள் தேவைக்கே கொஞ்சம் அதிகம், கொஞ்சம் தேவையாதுக்கு அதிகம் கிடைக்கும். இப்படி மருத்துவம் எல்லாமே இங்கே கரெக்டாக ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா பார்த்துக்கிறாங்க. செல்லா அக்கா ரொம்ப கனிவானவங்க,
ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. இந்த பிரச்சனையும் கிடையாது. என் பேர் வனஜா. நீங்கள் எவ்வளோ நாள் இருக்கீங்க? நான் 5 வருஷமாக இருக்கேன். 5 வருஷமாக. நீங்கள் என்ன மாதிரியான இதில் இங்கே வந்தீங்க? எங்கள் குடும்ப சூழ்நிலை வந்திருக்கு. ஆமாம், அவங்களே கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அம்மா வந்து இருக்கேன், பையன் இருக்கிறான். குடும்ப சூழ்நிலை வந்து இருக்கேன். எங்கள் மேடம் நல்லா பார்த்துக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கும். எனக்கு சௌரியத்துக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சலும் இல்லை. எங்களுக்கு மெயினாக இது நடத்துறதுக்கு ஒரு இடம் வேணும் எங்களுக்கு. அது இடம் இருந்ததுன்னா எங்கள் மேடம் இன்னும் நல்லா பார்த்துப்பாங்க. தயவு கூர்ந்து அதுக்கு ஏதாவது உங்கள் வீட்டிலேருந்தெல்லாம் வந்து பார்க்குறதெல்லாம் இருக்குங்களா? வருவாங்க. எங்கள் பொண்ணுங்க இருக்கிறாங்க ரெண்டும். எனக்கு 5 குழந்தைங்கப்பா, குறைச்சலே இல்லை. இதான் சொல்லிட்டேன், குடும்ப சூழ்நிலை வந்து இருக்கேன், எல்லாம் வந்து பார்ப்போம். இங்கே நல்லா திருப்தியாக மனசுக்கு நல்லா நல்லா பார்த்துக்குறாங்கப்பா. அந்த அண்ணன், ஏழுமலை அண்ணன், மேடம் எல்லாமே நல்லா பார்த்துக்குறாங்க. வீட்டை விட இங்கே சந்தோஷமாக இருக்கும் எல்லாரும் கூட. உங்களுக்கு உடனடி தேவைகள் எதாவது இருந்தால் சொல்லுங்க, உடனே எங்களை செஞ்சுடுவாங்க எங்கள் மேடம். உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதுன்னா சொல்லுங்க. உங்களுக்கு எங்களுக்கு ஹோமுக்கு ஒரு சொந்த இடம் வேணுங்க மேடம். அது இருந்தா எங்க மேடம் இன்னும் எங்களை நல்லா பாத்துக்குவாங்க. பாத்துட்டு இருக்கவங்க நல்ல மனசு இருப்பாங்க. ஆமா, நல்ல மனசா இருக்கிற உதவி செய்யறவங்க வந்து உதவிக்காரன் நீட்டினாக்க இன்னும் நல்லா நடக்கும். புண்ணியம் தானே அவங்க, அவங்களுக்கு தான் புண்ணியம். பெரியவங்களுக்கு, அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டிக்கு செய்யற புண்ணியம் அவங்களுக்கு வந்து சேரும்.